ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் வனிதா விஜயகுமார் திருமணத்துக்கு பிறகு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு பக்கம் வனிதாவும் இன்னொரு பக்கம் பேற்றுப்பாலுடைய முதல் மனைவியும் அவருக்கு ஆதரவாக திரண்ட நடிகைகள் பிரபலங்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிட்டு வராங்க இதனால் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது இவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் பீட்டர்பாலுடைய முதல் மனைவிக்கு நியாயம் வாங்கி தரப்போகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் கடந்து வேறு திசையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸில் வனிதா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை அசிங்கமாக பேச அதுக்கு கஸ்தூரி சப்போர்ட்டுக்கு வர இவங்களுக்குள்ள இது ஈகோ பிரச்சனையாக மாறிடுச்சு வனிதாவை மன்னிப்பு கேட்குற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ப்ரொடியூசர் ரவீந்தர் அப்படின்னு எல்லாருமே கஸ்தூரி ஆரம்பித்த புது யூடியூப் சேனலில் வச்சு காரசாரமாக ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து ஒரு ஃபேஸ்புக் லைவ்லையும் இதே போல விவாதம் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில ட்விட்டர்ல வனிதா ஏற்கனவே நடிகை கஸ்தூரி கூட விடிய விடிய ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு கட்டத்துல கஸ்தூரிய தன்னோட வாழ்க்கையில இருந்தும் ட்விட்டர்ல இருந்தும் பிளாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் அக்கௌண்டையே டிஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமே நான் சோஷியல் மீடியாவுக்கும் வேற எந்த மீடியாவுக்கும் வர மாட்டேன் அப்படின்னும் ரசிகர்களை தன்னோட யூடியூப் சேனல்ல மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்விட்டர் அக்கௌண்டை டிஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற வனிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க பெண் சிங்கங்கள் எல்லாமே கடவுளுடைய குழந்தைங்க பெண் சிங்கங்கள் எழுந்து நிற்க வேண்டிய சரியான நேரம் இதுதான் அப்படின்னு போஸ்ட் பண்ணி கூடவே ஒரு சிங்கத்தோட பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்ய வைப்போம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு சோஷியல் மீடியாவில் பதில் சொல்றதை நிறுத்திட்டு கோர்ட் மூலமாக எல்லாேருக்கும் பதில் சொல்ல பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு கடந்த சில நாட்களாக வனிதா இந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்கிறத நிறுத்தி இருந்தாலும் கஸ்தூரியும் மற்றவங்களும் வனிதாவை மன்னிப்பு கேட்க வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு பிரச்சனைகளுக்கு கம்மா போட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்கற ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன செய்கிறது தேவையில்லாமல் சாக்கடைக்குள்ளே காலை விட்டாச்சு இனி க்ளீன் பண்ணிட்டு தான் வெளியேறணும் இந்த விஷயத்தில் முதல்ல நான் இன்வால்வ் ஆகவே இல்லை பீட்ருபால் மனைவி ஹெலன் எனக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு மீடியாவில் கதறிட்டு இருந்தாங்க அவர் சொன்னதில் நியாயம் இருந்துச்சு முறையாக விவாகரத்து வாங்காமல் பீட்ருபால் வனிதாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அதில் முறையாக விவாகரத்து வாங்காமல் இப்படி பண்ணலாமா படித்தவங்களே இப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இதில் என்ன இருக்குது ஆமாம் என் ஷோவில் கணவர்கள் பண்ணுற இந்த மாதிரி தவறுகளால் பல பெண்கள் ரோட்டில் நிற்கிறத பார்த்துருக்கேன் குழந்தைகள் கஷ்டப்படுற கொடுமையும் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு கொடுமை இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் நான் அப்படி ஒரு போஸ்ட் போட்டேன் டைவர்ஸ் வாங்கிட்டு முறையாக பண்ணால் இதில் பிரச்சனையே கிடையாது இதை வச்சு சில தமிழ் பத்திரிகைகள் எனக்கும் வனிதாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு எழுதிட்டாங்க இதுக்கடையில் ஒரு மீடியா மூலமாக ஹெலன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பேசினேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் வெறும் எட்டாயிரம் ரூபா சம்பளம் இருக்கிற ஹெலன் அதை வச்சுட்டு எப்படி குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க இன்னொரு பெண்ணுடைய கணவருக்கு ஊட்டி விடுற ஃபோட்டோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்றாங்க வனிதா மானமுள்ள ஒரு பொண்ணால இதை தாங்கிக்க முடியுமா அதனால இப்படி ஒருத்தர் தேவையா அப்படின்னு ஹெலன் கிட்ட கேட்டேன் என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் சரி அப்படின்னா சட்ட என்ன உதவி வேணுமோ நான் பண்றேன்னு சொன்னேன் இது பற்றி பேட்டி கொடுக்கும்போது பால் தன்னோட முதல் மனைவியை நோக்கடிக்கிறத ஷிட் அப்படின்னு சொன்னேன் இப்படிப்பட்டவரை ஷிட் அப்படின்னு சொல்லாம வெரி குட் நான் சொல்லுவாங்க இதை பிடிச்சிக்கிட்டாரு வனிதா இதுக்கடையில் ஒரு மீடியாவில இருந்து லைவ்ல பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஹெலன் சைடில் மட்டும் கேட்டீங்கல்ல என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேளுங்கன்னு வனிதா சொன்னதான் அந்த மீடியால சொன்னாங்க அதுலேயும் நியாயம் இருந்துச்சு சரின்னு சொன்னேன் அந்த லைவ் இன்டர்வியூல நான் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன் இதை விட பொறுமையாக எந்த பொண்ணாலையும் இருக்க முடியாது ஒரு சமூகத்தில் இருக்கிற சட்டத்திட்டம் தாண்டி திருமணத்துக்கு வெளியில் இருக்கிற உறவை இப்படி கொண்டாடுறது வெக்கக்கேடான விஷயம் அதனால எலிசபெத் ஹெலனுக்கு சப்போர்ட் பண்ண தான் பல பேர் வந்தாங்க நடிகை கஸ்தூரியும் அதுக்கு தான் வந்தாங்க ஒழுக்கமாக வாழ்கிற எந்த பொண்ணும் எலிசபெத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால என்னை தப்பு தப்பாக வனிதா பேசுறத பார்த்து தான் கஸ்தூரியும் தயாரிப்பாளர் ரவீந்திரனும் குரல் கொடுத்தாங்க அவங்களையும் அசிங்கமாக பேசினாங்க வனிதா ஒழுக்கம்னா என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறது கிடையாது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செயலில் தான் காட்ட போகிறோம் அப்படின்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ஸோ இனி இந்த பிரச்சனைகளை வனிதா கோர்ட் மூலமாக தீர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஹெலனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வேறு ஏதோ திட்டம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க